بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وكان الله بما تعملون بصيرا صدق الله العلي العظيم غنيمان سنگيان سخودركلي பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை இந்த ஆயத்துகள் அல்லாஹ் குறிப்பிடுறான். அதாவது, நாங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு தலையங்கம்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தங்கள், அவர்கள் பங்கெடுத்த யுத்தம். 9 யுத்தகலங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பங்கெடுத்தாங்க. அவங்க அதுல யுத்தம் செஞ்சாங்க. பத்ர் யுத்தம், உஹுத் யுத்தம், ஹந்தக் யுத்தம் என்று சொல்லி 9 யுத்தங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக அதுல பங்கெடுத்தாங்க. 27 யுத்தத்துக்கான ஜமாத்துகள் அனுப்பியிருக்கிறாங்க. யுத்தத்துக்கான ஜமாத்துகளை அனுப்பியிருக்கிறாங்க. 27 மேற்பட்ட ஜமாத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்காக வேண்டி அவங்க அனுப்பினாங்க. இது ஒவ்வொன்றிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழகான புத்திமதிகளையும் நடைமுறைகளையும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய புத்திமதி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு துரஸ்தவசமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பத்தி எங்களுக்கு தெரிந்ததை விடவும் மாற்று மதத்தவர்கள் நன்றாக அறிந்து தெரிந்து வச்சிருக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எங்கட நபியினுடைய பெயரை வெட்டி போட்டு அவங்கட ப்ராடக்ட் மாதிரி காட்டுறாங்க. யாரோட ப்ராடக்ட் மாதிரி? ஹுதைபியாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செஞ்சு கொண்ட உடன்படிக்கைய ஒரு எப்படி பீஸ் அக்ரிமெண்ட் போடணும், எப்படி ஒரு அக்ரிமெண்ட் போடணும்ன்றது, அதாவது ஆபிட்டேஷன் எப்படி நாங்க செய்யணும், எனமியோட எப்படி நாங்க டீல் பண்ணணும் என்றதுக்கு ஒரு 3 மாச ஒரு வொகேஷனல் கோர்ஸ் வந்து எங்க ஒன் யூனிவர்சிட்டியில எதை பேஸ் பண்ணி, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு ஆளோட விட்டு கொடுத்து வெற்றி பெற்றாங்க. அந்த விட்டு கொடுத்தது எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு ஜீரணிக்க இல்லைன்னு சொன்னா, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவங்க, அதாவது சொன்னாங்க, எனக்கு பிறகு ஒரு நபி இருப்பதாக இருந்தா யாரா இருக்கணும்? உமராகத்தான் இருக்கணும். எனக்கு பிறகு ஒரு நபி இருப்பதாக இருந்தால் அவர் உமராகத்தான் இருக்கணும். ரழியல்லாஹு தஆலா ஒரு ஆச்சரியமான ஒரு சஹாபி, ஆச்சரியமான ஒரு தலைவர். அவர் கூட கேட்கிறார் நபியை பார்த்து, அவ ஃபத்ஹுன் ஹாதா, இதுவும் ஒரு வெற்றியா? இப்படியும் நாங்க தலை குனியணுமா? இந்த அளவுக்கு நாங்க அவங்களுக்கு பேத்து என்ன செய்யணும், அவங்களுக்கு முன்னால சரண்டர் ஆகணுமா என்று கேட்கிறாங்க. யாரு கேட்கிறாங்க? நான் நீங்கள் அல்ல, உமர் ரலி அல்லாஹு தன்னு போன்றவங்க கூட. ஆனா உமர் ரலி அல்லாஹு தன்னு பின்னால் ரியலைஸ் பண்ணினாங்க, அன்றைக்கு விட்டு கொடுத்ததுதான் நாங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம், விட்டு கொடுத்ததுதான் நாங்க இந்த இடத்துல வந்து இப்படி நடந்து கொண்ட காரணம் பின்னால உணர்ந்தாங்க. அதை பத்தி இன்ஷால்லா வேறொரு சந்தர்ப்பத்தில் படிப்போம். அதுவும் பின்னால் இந்த சூரத்தில் வருகிறது, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. அப்ப இந்த யுத்தகலத்தில் ஏராளமான ஹந்தக்குடைய போர் ஆரம்பத்தில் சொன்னேன். இது ஒரு வித்தியாசமான போர். எந்த அளவுக்கு வித்தியாசம் சொன்னா, பத்ர் யுத்தம் நடந்து மதீனாவுக்கு வெளியே, உஹுத் யுத்தம் நடக்குது அதுவும் மதீனாவுக்கு வெளியே தான், ஆனால் நேருக்கு சந்திக்கிறாங்க. யாரு வந்தாங்க? பக்கத்து காவிர்கள் மட்டும்தான், வேறு யாரும் இல்ல. மதீனாவை சூழ் இருக்கக்கூடிய யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ள வேற கோத்திரங்கள் யாரும் வரல. எல்லாரும் அதே மக்கத்து காவிர்கள் மட்டும் வந்தது, அவங்களோட யுத்தம் செய்யணும். ஆனா இந்த ஹந்தக்குடைய யுத்தம் இருக்குது, இது அப்படிப்பட்ட யுத்தம் அல்ல. முழு பேரும், அதாவது இன்றைக்கு இருக்கிற நேட்டோ படைய போல, முழு பேரும் எல்லருமாக சேர்ந்து அட்டாக் பண்ண வந்தாங்க. எல்லருமாக சேர்ந்து, யாருமே அதுல விதிவிலக்கு இல்ல. ஒரே ஒரு கூட்டம் இருந்துச்சு, பனு குறைவா என்று சொல்லக்கூடிய கூட்டம், அவங்க மட்டும் இதுல பங்கெடுக்கல. ஆனாலும்
பிற்காலத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், பின்னிட காலங்களில் அவங்களும் வாக்க மீறி உடம்படிக்கையை முறிச்சு அவர்களும் மாறுபாடு செஞ்சு அவர்களும் பேச்சு சேர்ந்து கொண்டாங்க யாரோட, எதிரிகளோட. இப்ப யாருமே இல்லை. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், உங்களிடத்தில் வந்தாங்க, மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலாலே வடப்பக்கத்திலிருந்து, நோர்த் சவுத் மேல கீழே நாலு பக்கத்தானே உங்களை அட்டாக் பண்ண வந்திருக்கிறாங்க. பலகத்தில் குலூப் புல் ஹனாஜிர், சுபஹானல்லாஹ், தொண்டை குலுக்கி ரூஹு வந்த மாதிரி தான். தப்புறத்துக்கு வேற வழி இல்ல, வேற சாய்ஸ்களுக்கு இல்ல. அது வரைக்கும் அல்லாஹுடைய உதவி பெறமாட்டாங்க. இது சுன்னத் அல்லாஹ். அல்லாட உதவி எங்க வரும் தெரியுமா? பிகினிங்ல வராது. நீங்க எடுத்து பாருங்க ஒவ்வொரு நபியினுடைய சரித்திரத்தையும், உதவி எங்க வரும்? எங்க எந்தான் வரும்? நாங்க சொல்றோம் நீ உதவி செய், நாங்க செய்யறோம். இல்ல, அப்படி அல்ல. நீங்க உங்களால ஏண்டத்தை முந்தி செய்யுங்கோ, நாங்க என்ன செய்வோம்? உங்களுக்கு உதவி செய்வோம். பத்ர் யுத்தத்தில் நாங்க 313 பேர் தான், கொஞ்சம் பேர் தான் நாங்க இங்க இருக்கிறோம். நிக்கல, எங்களால ஏண்டத்தை நாங்க செய்வோம். மத்தத ரப்பிடத்தில் பாரம் சாட்டுவோம், அல்லாஹ் உதவி செய்வான். எப்ப சரி நீங்க அல்லது நாங்க யாராக இருந்தாலும் சரி, தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஒரு விஷயத்தில் எப்ப எங்களை நம்பிக்கை வந்துடுமோ அன்றைக்கு நாங்க தோத்துடுவோம். 313 சஹாபாக்கள் 1000 பேரை சந்திக்கிறாங்க, வெற்றி பெற்றாங்க. ஆனா 4000 எதிரிகளை 12000 சஹாபாக்கள் சந்திக்கிறாங்க. இங்க வச்சு சுனைன்ல தோக்குறாங்க. அல்லாஹ் ரெண்டே குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு வந்துச்சு நாங்க 12000, நாங்க மெஜாரிட்டி. குர்ஆன் அவங்க உள்ளத்துல வந்து நாங்க 12000. ஹுனைன்ல தோல்வி, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு தோல்வி, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு தோல்வி. நியாயந்தானே, மனுஷன் எப்பயுமே 313 எங்களுக்கு வெற்றின்னு சொன்னா அடுத்தது என்ன? அடுத்தது என்ன? 12000 பேர், 4000 பேருக்கு முன்னாடி என்ன பாப்பா? அதை யாருமே கணக்கெடுக்கல, சீரியஸா எடுக்கவே இல்லை. இது என்ன சொல்றாரு? பீனாஸ்தின்ற மாதிரி, இது ஜுஜிப்பலியா? இது அல்லாட பார்வையில ஜுஜிப்பொண்டு இல்ல, அல்லாட பார்வையில் ஒரு கொசுவாலே உங்களை பணிய போட்டுடலாம். கொசுவால அல்லாட உதவி கடைசிக்குத்தான் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, பின்னுக்கு பட வருகுது, பட விரட்டுது, பின்னுக்கு பட விரட்டுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேற சாய்ஸ் இப்ப இல்ல. எப்ப ஒரு சாய்ஸ் எங்களுக்கு இல்லையோ அப்பதான் அல்லாட உதவி. அப்பே நீ கோணம், என்ன மைய ரப்பி, ஏந்த அல்லாஹ் என்னோட இருக்கிறான். சுபஹானல்லாஹ். இப்ப உதவி செய்ய யாரும் இல்ல. இப்ப அல்லாஹ் சொல்றேன், குவாலிபிகேஷன் ஆகிட்டீங்க, நீங்க சரியா விட்டீங்க, அடிங்க இப்ப தண்ணியில. உங்களோட கைய கம்பால அடிங்கோ. சுபஹானல்லாஹ். 12 பிறந்துச்சு, ஒவ்வொன்றா போங்க, பிரிஞ்சு போங்க. இந்த உதவி ஆரம்பத்தில் வந்திக்கணும் இல்ல. பதில உதவி கடைசி கட்டம் தான். என்ன செய்யறது தெரியா? 1000 பேர் வந்திருக்கிறாங்க, 313 பேரை கூட்டி வச்சிருக்கிறாங்க, 1000 பேர் யுத்த பயிற்சி எடுத்தவங்க வந்திருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இவங்க பயிற்சி 313 பேர். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ர் வஅன்தும் அஸில்லா. ஆயுத பலமற்ற மக்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு பத்ர்ல வச்சு உதவி செஞ்சான். ஒன்றுமில்ல, ராவெல்லாம் துஆவுல, ராவெல்லாம் துஆவுல. சில கட்டங்கள்ல மன்னிச்சுக்கோங்க, என்ன சொல்றதுக்கு எங்கட வாயால குஃபருடைய வார்த்தைகள் நியாயமாக வந்து கொண்டிருக்குது, நியாயமா வந்து கொண்டிருக்குது குஃபருடைய வார்த்தைகள். இந்த டபுள்ல பிரச்சனை டைம்ல கொஞ்சம் பேருக்கு சொன்னோம், துஆ செய்யுங்கோ, அல்லாஹ்வின் பக்கம் கையேந்துங்கோ, துஆ பெரிய ஒரு சக்தி. உங்களோட துஆ எப்பதான் முடியுமோ தெரியனா? இது குஃபருடைய வார்த்தை, இது குஃபருடைய வார்த்தை.
துஆவையும் பரிகாசம் செய்யக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறிட்டோம். துஆவும் பரிகாசமாகிட்டது. துஆவா, துஆ செஞ்சீங்க. ஏன் காரணம் உண்டா? துஆவுடைய பொறுமதி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதனுடைய பொறுமதியை ரியலைஸ் பண்ணோம் இல்லை. அதனால நாங்க பெனிஃபிட் அடையவும் இல்லை. கேட்கலையே துவா, துவா கேட்கலையே. அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், ரப்பின் மீது நம்பிக்கை வச்சு யாரெல்லாம் இற கேட்டாலும் சரி, மௌத்துக்கு முந்தி அல்லாஹ் நிச்சயமா தந்துதான் மௌத்தாக்கும். யக்கீனோட கேட்கணும். கேட்கிற அல்லாஹ் தருவான். எப்படியும் தருவான். அவனுக்கு எப்படி இல்லை, அவனுக்கு எப்படி தருவான் எப்படி தருவான் என்ற கேள்வி எங்கள்கிட்ட தான். அவன் இல்ல, கேட்கிற தல்லா தருவான், நிச்சயமா தருவான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க தூங்கல்ல, பத்ர் யுத்தத்தில் இரவு முழுக்க தூங்கல. ஒரே அருந்துவா, திருப்பி திருப்பி எழுதுனாங்க, திருப்பி திருப்பி எழுதுனாங்க. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் வலா தகில்னா இலா அன்ஃபுஸினா தரஃபத் அயின். கண்ண மூடி துறக்கிற நேரமாவது எங்களை நீ எங்களின் மீது சாட்டி விடாதே, எங்களை நீயே பொறுப்பெடுத்துக்கோ, ஓண்ட உதவி எங்களுக்கு போதும். அல்லாஹ் சொல்றான், 3000 மலக்கு இறங்கினாங்க, 5000 இறங்கினாங்க, 5000 திறக்கி அல்லாஹ் சொல்றான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா. 5000 மலக்கின் மீது உங்களை நம்பிக்கை வைத்திடக் கூடாது, உங்களுடைய ஈமான் அங்க போனாலும் அது சிறுத்தாகிடும். வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா. இந்த ஜங்ஷன்ல உங்களுக்கு உதவி செஞ்சது அல்லாஹ் தான். நீங்க சொல்லக்கூட மலக்குமார் வந்தாங்க என்ன சாரி, தௌஹீத் என்ற இதுதான் தௌஹீத். மலக்குமாருடைய உதவியை கண்ணால பார்க்கிறோம், சொல்றோம் இல்ல, மலக்குமாரும் அல்லாஹுடைய படை, அல்லாஹுடைய பட்டாளம், அல்லாஹ் நாடினா இவங்களும் ஜுஜித்தான், அல்லா நாடினா இவங்களும் ஒன்றும் இல்லை, இவங்களாலே ஒன்றும் செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹலீலுல்லாஹ்னு பேர் வச்சான். வத்தஹத அல்லாஹு இப்ராஹிம ஹலீல், ஹலீலா, ஹலீலன் என்று சொன்னா நண்பர். ஹலீல் என்ற அர்த்தம் எந்த கட்டத்திலுமே மறக்காதவர். நாங்க பொதுவா கஷ்டம் வந்தா அல்லாஹ் ஞாபகம் வந்துடும். என்ன வந்தா, என்ன வந்தா, நலவு வந்தா, அது எங்க, அது எங்களுக்கு சொந்தமானது. நல்ல ஒரு புள்ள அழகா பிறந்துட்டா அது எங்க குடும்பம் வழியா, கொஞ்சம் புள்ளையில குறைபாடிக்குது, அல்ல ஆகியத்தான குழந்தைகளை சீவாக்குவானாக. அப்ப சொன்ன என்ன செய்ய, அல்லா நாட்டம் இல்லையா, இதெல்லாம் குரான் சொல்றான். அப்படி இதை ரெண்டே விளங்கப்படுத்துறோம், நலவு வந்தா நீங்க, கெடுதி வந்தா நாங்க. அது முஃமீன்களுடைய பழக்கம் அல்ல. முஃமீன்களுடைய பழக்கம் நலவு கெடுதி அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. ஆனா நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம், கண்ணியத்துக்காக வேண்டி, அதபுக்காக வேண்டி சொல்லுவோம், நலவு வந்தா சொல்லுவோம் 100க்கு 100 அல்லாஹ்வின் பக்கத்தில் வந்துச்சு, கெடுதி வந்தா சொல்லுவோம் எந்த பலஹீனத்தின் காரணமா வந்துச்சு, அல்லாஹ் அனுப்பினால் யார் பலஹீனம், எந்த பலஹீனத்தின் காரணமாக, எனக்குள்ள பாவத்தின் காரணமாக, எந்த குறையின் காரணமாக. சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க கடைசி கட்டம், நெருப்பு பத்துது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பான சகோதரர்களே, இஹ்லாஸ், இனாபத் இலல்லாஹ், அல்லாவின் பக்கம் முகத்தை திருப்புறது, அல்லாவின் பக்கம் கையேந்திரது, ரப்பிடத்தில் வேண்டி நிற்கிறது. இதை போல விருப்பமானது அல்லாவுக்கு வேறொன்றுமே இல்லை. அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறான். சில விஷயம் இருக்கிறதே செய்வது லேசி, சில விஷயம் இருக்கிறது கஷ்டம். ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் காத்து தொழுவது லேசி, 1 லட்சம் ரூபாய் காசை விட்டு கொடுப்பாப்போம், 1 லட்சம் ரூபாய் காசை விட்டு கொடுப்பாப்போம் வியாபாரத்தில், அது கஷ்டம், அது கஷ்டம். நானவ மன்னிக்கிறது கஷ்டம், 10 ஹஜ் செய்யறது லேசி, 10 ஹஜ் செய்யறது லேசி. சில விஷயம் கஷ்டம்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்கு முன்னு நிற்கிறாங்க, நெருப்பு ஆயத்தம். குர்ஆன் பேசுது, நான் பேசல. தூக்கி போடப்பட போறாங்க, இன்னும் உதவி வரல. நெருப்ப பத்த வச்சிருந்தும் அல்ல, நெருப்ப அன்தும் அன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன். நெருப்பு பத்துதே, இதையும் கேட்கிறான் அல்லாஹ், யாரு பத்த வச்சிருக்கான் இது? யாரு பத்த வச்சிருக்கான், என்ன சக்தி? இந்த நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று ஃபயராக இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இயங்க மாட்டாது. இந்த ஃபேன் சுத்தவும் மாட்டாது. நெகட்டிவ் பொசிட்டிவ் இந்த ரெண்டு வயரும் சேரக்குள் என்ன செய்து உங்களுக்கு சேர்க்கலும், அதுக்கு புறம் இல்லை என்ன, அதுக்கு புறம் என்ன, இது ரெண்டும் சேர்ந்தா நெருப்பு பத்துது சார், சந்தேகம் இல்லை. சேர்க்கிறவங்களுக்கு ஏதும் சேர்க்கத்துக்கு புறம் உள்ளது. இது சேர்ந்து பத்த இல்லைண்டா ஃபேன் அல்ல, பிளைட் பறக்கவும் மாட்டாது, என்ற வாய்ஸ் உங்களுக்கு வரவும் மாட்டாது, என்ற வாய்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் உள்ளுக்கு பத்துது நெருப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அன்தும் அன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு பத்துது, சுப்ஹானல்லாஹ், பெரிய நெருப்பு. இன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்வை நெருப்பு பக்கம் போகல, எங்க இது பார்வை? யார் பக்கம்? அல்லாஹ். தௌஹீத் இதுதான், இதுதான் தௌஹீத். இந்த தௌஹீத பேசுவோம். இப்ப யாரு வராங்க படைப்பினங்கள்ல? பெரிய படைப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து கேட்டாங்க என்ன உதவி செய்யணுமா? அவங்க சும்மா வர இல்ல, அவங்களும் சொல்லிட்டாங்க, வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி மின் ரப்பிக். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலேயும் மாலையிலேயும் காலையிலேயும் மாலையிலேயும் வந்து கொண்டிருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாங்க, ஒவ்வொரு நாளும் வருவாங்க, காலையிலயும் வருவாங்க மாலையிலயும் வருவாங்க, குர்ஆன் எடுத்து வருவாங்க, குர்ஆன் எடுத்துக்கொண்டு. பதினஞ்சு நாள் வரல தொடர்ந்து, பதினஞ்சு நாள் தொடர்ந்து வரல. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டிய இடத்துல இன்ஷா அல்லாஹ் மறந்துட்டாங்க, மறக்கல்ல அல்லாஹ் மறக்கடிச்சிட்டான். நாங்க நினைத்த பாவம் என்று சொன்னோடனே பட்டி வாங்கிறது, களவெடுக்கிறது, சூதாடுறது, வேற என்ன, சலாம் சொல்ல வேண்டிய இடத்துல சலாம் சொல்லாம இருக்கிறதும் பாவம், அல்லாஹ் மன்னிப்பானா? இன்ஷா அல்லாஹ்னு சொல்ல வேண்டிய இடத்துல இன்ஷா அல்லாஹ் சொல்லாம இருக்கிறதும் பாவம், மாஷா அல்லாஹ்னு சொல்ல வேண்டிய இடத்துல மாஷா அல்லாஹ் சொல்லாம இருக்கிறதும் பாவம். வலவுல இத்தஹல்த ஜன்னத்தஹு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் பக்கராவுல சூரத்துல் காஃபுல சொல்றான், நீங்க ஒரு சகோதரனுடைய ரெண்டு நண்பர்களை பத்தி சொல்றான். ஒரு நண்பர் போனாரு இன்னும் ஒரு நண்பருடைய கார்டன் உள்ளுக்கு, அழகான தோட்டம், அங்க போயிட்டு கொண்டு ஏங்குறாரு. அல்லாஹ் சொல்றான், அவனை பார்த்தா அடே மாஷா அல்லாஹ் சொல்லுடா, என்ன சொல்லு, உனக்கு மாஷா அல்லாஹ் சொல்லவும் வாய் வருது இல்லையா? ஏன் உள்ளத்துல நெருப்பு பத்தோ விட, உள்ளத்துல பத்திர நெருப்புக்கு பேர் பொறாம, உள்ளத்துல பத்திர நெருப்பு கீபத்தாக வெளியாகும், உள்ளத்துல பத்திர நெருப்பு பாவமாக வெளியாகும். என்ன வரப்போகுது இந்த உள்ளத்தில வாரத்து, உள்ளத்தால் வெளியாக்கும்போ அது கடைசியாக உள்ளம் பார்க்கும், இவனை கருத்தேலா, இவன வாய் சரியில்லை, நல்லதுதான் வாய் பேசுது, எனவே உள்ளமும் என்ன செஞ்சிடும், அது கேட்கிற மாதிரி திரும்பிக் கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் மறந்துட்டாங்க சாகமாங்க. இதுக்குரிய பதில் நாளைக்கு சொல்றேன், எங்கட வாயாலே எத்தனையோ தடவைகள் இதே மாதிரி வாரத்தை இன்ஷா அல்லாஹ் மறந்து வருகிற அல்லாஹ் மன்னிப்பானார். அப்ப என்னாச்சு, பதினஞ்சு நாள் வரல, தொடர்ந்து வரல பதினஞ்சு நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஜிப்ரீல பார்த்து வந்தது பதினஞ்சாவது நாள் வந்திருக்கிறாங்க. கேட்டாங்க முதலாவது கேள்வி, எங்க பேசிங்க, எங்களுக்கு எங்க மறந்துட்டீங்க, நீங்க வரலையே. அப்பதான் சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, என் தலை அங்க, என் கால் இங்க, 600 இறக்கைகள்
ஒரு இறக்கையினுடைய ஒரு கோணத்தாலதான் அந்த சுதூம் என்ற கிராமத்தை அப்படியே தூக்கி மறுபக்கம் பரத்தினேன். அந்த அளவுக்கு பெரிய சக்தி வாய்ந்த ஜிப்ரீல் சொல்றாங்க, யார பார்த்து? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வமா நதனஸலு இல்லா பிஅம்ரின் மிர் ரப்பிக். நபியே நாயகமே, நாங்க உங்கள்கிட்ட வாரதும் எங்கட விருப்ப பிரகாரம் வாரில்ல, ரப்புடைய அனுமதிக்கு பிறகுதான் வாரோம். அல்லாட பெர்மிஷன் இல்லாம வரையலா, ரப்புடைய ஆர்டர் வேணும், ரப்புடைய ஆர்டர் வேணும். சுபஹானல்லாஹ், இதுதான் லோ. அல்லாட உதவி நிச்சயமாக வரும். இதனாலதான் சஹாபாக்களுடைய யுத்தங்களை பத்தி படிக்கும், சஹாபாக்களுடைய அந்த நபிசர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்ல, பயோகிராபியில யுத்தம் எப்படி செஞ்சாங்க, எப்படிப்பட்ட ட்ரஸ்ட் அல்லாஹ் மீது. ஜிபல் இஸ்லாம் வந்தாங்க, இப்ராஹிம் வந்து கேட்டாங்க, ஏதும் உதவி வேணுமா, ஏதும் உதவி வேணுமா? ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாங்க ஒரு பதில். அத அரபுல சொன்னா ரொம்ப அழகா சொல்லேலும். அரபுல சொன்னாங்க, ஜிப்ரீல் நீங்களும் படைக்கப்பட்டொத்தர், நானும் படைக்கப்பட்டொத்தன், எனக்கும் உங்களுக்கு ஒரு ஹாலிக்கு இருக்கிறாரு, அவரை தான் உதவி செய்யணும், உங்களால செய்யல. நீங்களும் மஹ்லூக், நானும் மஹ்லூக், நீங்களும் படைக்கப்பட்டவர், நானும் படைக்கப்பட்டவன். அல்லாஹ் உங்களை ஒரு ரோ மெட்டீரியல் படைச்சான், என்ன இந்த ரோ மெட்டீரியல் படைச்சிருக்கிறான். நான் மண் என்ற ரோ மெட்டீரியல், நீங்க ஒளி என்ற ரோ மெட்டீரியல். நாங்கள் ரெண்டு பேரும் படைக்கப்பட்டவர்கள். யார் மூலமாக? அல்லாவின் மூலமாக. படைக்கப்பட்டவனுக்கு படைக்கப்பட்டவன் என்ன உதவி செய்யலாம், என்ன உதவி செய்யலாம்? படைக்கப்பட்டவனுக்கு படைக்கப்பட்டவனுக்கு என்ன உதவி செய்யலாம்? படைக்கப்பட்டவன் யார்கிட்ட கேட்கணும்? படைத்தவர்களிடத்தில் கேட்கணும், ஹாலிக்கிடத்தில் கேட்கணும். சொன்னாங்க, இல்ல இப்ப அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். இப்பத்தான் அல்லாஹ் சொல்றான், நெருப்ப பாத்தியா நாரு கூனி பரதன் வசலாமா. ஜிப்ரீல் பக்கம் கை நீட்டாத, ஜிப்ரீலின் பக்கமாக முகம் திருப்பாத இந்த இப்ராஹீமுக்கு நெருப்பே, நீ கூலாகிடு, காமாகிடு, சாந்தியாகிடு, அழகாகிடு. சுபஹானல்லாஹ், நெருப்பையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். ஆனா இது நபிமாருக்கு மாத்திரமல்ல, நபிமாருக்கு மாத்திரமல்ல. அபு முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யமன்ல இருந்தாங்க, யமன்ல. எனக்கு அவருடைய பேரை மறந்துட்டேன். ஒரு பொய் நபி, தன்னை நபியை அறிமுகப்படுத்தினான். அவர் வந்தாரு, சுபஹானல்லாஹ், அவன் வந்து சொன்னான் நான் நபி என்பதாக. அபு முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீ நபி அல்ல, நீ நபி அல்ல. குரல் எழுப்பினாங்க, சுபஹானல்லாஹ், குரல், நீ நபி அல்ல, நீ சொல்வது பொய். இப்ப இந்த இவரை பார்த்தாரு, இது உனக்கு செய்யும் வேலை. நெருப்ப மூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்த வச்சது, பத்த வச்சான். சஹிஹான ரிவாயத் இது, அல் பிதாயா வன் நிஹாயா போன்ற கிதாபுகள் மிக தெளிவா வந்திருக்கு. பத்த லட்சம், பத்தல்ல, ஆச்சரியப்பட்டான். நெருப்புல போட்டது பத்தல்ல. உடனே நீங்க சொன்ன இது நடக்கிறே இப்ப நபியுடைய காலம் அல்ல, அதுல தமுபக்களுடைய காலத்தில், சித்திகருடைய காலத்தில். ஆச்சரியமான சம்பவங்கள் அன்பான சகோதரர்களே. அல்லாஹ் எங்களுக்கு இந்த இஹ்லாஸ் நசீபாக்குவானாக. அவர் வந்தாரு, நெருப்பட்டு வெளியே வராரு. இவனுக்கு பெரிய ஆச்சரியமாகித்தது, இவன் நாடு கடத்திட்டான், டிபோர்ட், இங்கே இவன் இங்க இருந்தா பெரிய ஆபத்து, இவன் இங்க இருந்தா பெரிய ஆபத்து. இரவோடு இரவாக நாடு கடத்திட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க. அவர் பெய்த்தார், நேரே போனது மதீனா முனவ்வராவுக்கு. ஒரு பகல் நேரம், ஒரு பகல் நேரம் மதீனா முனவ்வராவுக்கு போறாங்க. ஹலீபா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களும் ரெண்டு பேரும் பள்ளியில ஒரு தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதர் வந்து பள்ளி உள்ளுக்கு வந்தாரு, அந்த தொழுகிறாரு, அழகாக தொழுகிறாரு. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுது கொண்டே பார்க்கிறாரு. அவர் தொழுகிற மனிதர் உட்கார்ந்து பேசி பேசி அவரை பார்க்கிறார். ஒரு வித்தியாசமான முகம், வித்தியாசமான பேஸ், புதிய ஒரு மனிதர். தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு உமர் ரழியல்லாஹு தஆலா எழுதி போனாங்க, அவர்கிட்ட பேசினாங்க, எங்கிருந்து வாரேன், இங்க என்ன செய்ய. அவர் சொன்னார், நான் யமன் இருந்து வாரேன், இந்த ஊர்ல இருந்து வாரேன். அப்ப கேட்டாங்க, கைப தரத்த நீங்க எப்படி விட்டுட்டு வாரீங்க, எங்க சகோதரர் அபு முஸ்லிம் ஹவுலானிய நீங்க எப்படி விட்டுட்டு வாரீங்க
என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் இவர் சொன்னார் அப்துல்லாஹ் இப்னு என்று சொல்லி அவரே ஆப்பட பெயரை சொல்லி அவருடைய பெயரை சொல்லி அபுல் முஸ்லிம் என்றது ஒரு புனைப்பெயர், அவருடைய நிக்நேம், அவருடைய உண்மையான பெயர் வேற பெயரு. இவர் சொன்னார் அது வந்து யாரு அது இன்னால் தான் என்று சொல்லி அங்க கைய காட்டுறார். இங்க உமர் ரலி அல்லாஹு தஆலா ஃபக்பல பைன ஐனைஹி ரெண்டு கண்ணுக்கு மத்தியில முசாஃப அத முத்தமிட்டு சொன்னாங்க நான் அவராக உன்னை பார்க்கிறேன்னாங்க அது நீ தான். இதுதான் உமருடைய பராசத், இதுதான் உமருடைய பராசத். முகத்தை பார்த்து சொன்னாங்க அவர் நீயாகத்தான் இருக்கணும். அதுக்கு பிறகு அல்லாஹ் புகழ்ந்தாங்க, அல்லாஹ்ட்ட சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எந்த விடயத்தை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினானோ அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை கொண்டு நபியினுடைய உம்மத்தில் யார் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினானோ அப்படிப்பட்ட ஒருவரை காட்டாம என்ன மௌத்தா கால அல்லாவுக்கு எல்லா புகழும் உண்டாங்க. அல்லாஹ் உதவி வரக்கூடியது. ஆனா என்ன வேணும்? யக்கீன் வேணும், உறுதி வேணும், உறுதி வேணும். கடைசி கட்டத்தில் உறுதி நிச்சயமா வரும், நிச்சயமாக வரும். யாராலேயும் யாரையும் பணிய போடேலாம், யாருக்கும் யாருக்கும் குழி வெட்டேலாம், அல்லாஹ் உதவி நிச்சயமாக வரும். பதிலுடைய ஹந்தக்குரிய யுத்தத்திலையும் ஆரம்பம் ரொம்ப கஷ்டம், நாலு பக்கத்தாலையும் மக்கள் வந்து நிறைஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் உதவிகள் வந்து கொண்டிருக்குது. இது சொல்லி ஒரு கிதாப் இருக்கிறது, நான் நினைக்கிறேன் இது இங்கிலீஷ்லயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி இவன் ஹிஷாமுடைய ஒரு முக்கியமான கிதாபும், அதுல இவன் ஹிஷாமுடைய முக்கியமான ஒரு கிதாபும், இந்த ரஹ்மத்துல்லாஹி கிதாபும், இந்த கிதாபுல ஏராளமான சல்லல்லாஹுடைய யுத்தங்களை பத்தி, சல்லல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறுகளை பத்தி ஆச்சரியமான சம்பவங்களை, ஆச்சரியமான விடயங்களை எழுதியிருக்கிறாங்க, சுட்டி காட்டுறாங்க. அதுல சொல்றாங்க ஹந்தக்குரிய யுத்தகலத்தில் ஏராளமான நபித்துவம், சல்லல்லாஹுடைய நபிவர்கள் உண்மையான நபி என்று நிரூபிக்கப்படக்கூடிய ஏராளமான விடயங்கள் அல்லாஹ் அதுல வெளிப்படுத்தினான். சஹாபாக்கள் கண்ணால பார்த்தாங்க. அதுல சொல்றாங்க சில விஷயங்களை சஹாபாக்கள் கண்ணால கண்டாங்க. அப்படியே நபிக்கு மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நடக்கிறத சஹாபாக்கள் கண்ணால பார்த்தாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க நாங்கள் ஹந்தக்குடிய அந்த அகலி தோண்டிக் கொண்டிருக்கிறோம், ஒரு பெரிய ஒரு கல்லு இடையில வந்து குறுக்கிட்டு, இடையில பெரிய ஒரு கல்லு, இந்த கல்லு வந்தா எந்த எந்த ஒரு அதாவது அளவாங்கோ அல்லது அதுக்குரிய ஆயுதங்களால எது அடிச்சாலும் என்ன செய்தது உடையதில்லை, நகருதில்லை. சுபஹானல்லாஹ், இன்னைக்கு அல்லாஹ் டெக்னாலஜி எவ்வளவு தந்துட்டான். இன்னைக்கு என்ன செய்யணும் டெக்னாலஜி, எத்தனை அடி எத்தனை கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் கல்லே போகப்போறோம் நாங்க, அப்படி ஓட்ட போட்டு கொண்டு போறோம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப சுக்ர செய்யணும். ஹந்தக்குடி யுத்தம் நடக்குது, சொல்றாங்க இஸ்தத் அலைஹிம் பி பஅதில் ஹந்தக்கி குதைரத்துன், ஒரு கல்லு, பெரிய ஒரு கல்லு. அப்ப ஒண்ணும் செய்யலா பேச்சு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, யா ரசூலுல்லாஹ் ஃபஷக்கௌஹா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதரத் ரசூலுல்லாஹ் இடத்துல பேச்சு முனப்பாடு செஞ்சாங்க. சுபஹானல்லாஹ், ஆச்சரியம். ஃபதஅ பி இனாஇன், ஒரு கோப்ப தண்ணியை கொண்டு சொன்னாங்க, ஒரு கோப்ப தண்ணி, ஒரு கோப்ப தண்ணி. ஃபதஅ பி இனாஇன் மின் மா ஃபதல்ல ஃபீஹி, அதுல துப்பினாங்க. துப்பினாங்கன்னா துப்பல்ல, என்ன செஞ்சாங்க அதுக்கு, தெரிச்சான். சுபஹானல்லாஹ், குர்ஆன், இந்த தண்ணீரை குர்ஆன் ஓதினா குர்ஆன் சொல்லுது லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், மலைக்கு மேல இந்த குர்ஆன வைக்கின்ற மலை சுக்குநூறாக இருக்கும். இதே குர்ஆன் ஒரு கஷ்டத்தில் இருந்தா கஷ்டம் லேசாகிடும். ஆனா என்ன வேணும்? உறுதி வேணும். ஊதினாங்க, சும்மதா விமாஷா அல்லாஹ், எவ்வளவு நேரம் துவா கேட்கிறோம் அவ்வளவு துவா கேட்டாங்க தண்ணியை வச்சுக்கொண்டு. அதுக்கு பிறகு சொன்னாங்க இந்த தண்ணியை கொண்டேத்து அந்த கல்லுக்கு மேல தெரியும் கொண்டு சொல்லி, சும்ம நவஹ தாலிகல் மா நுமஹ தாலிகல் மா அலா தில்கல் குதைதா, அந்த கல்லுல இந்த தண்ணி தெளிக்கப்பட்டுச்சு. சொல்றாரு ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபவல்லதி ஃபவல்லாஹி அல்லதி பஅஸஹு பில் ஹக் நபியன், இந்த அல்லாஹ் அந்த நபியை நபியாக அனுப்பினானோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறோம், அந்த கல்லு மணலாக மாறிவிட்டது, அந்த கல்லு மணல் கொடையா மாறிவிட்டது, அந்த கல்லு
மணல் கொடையாக மாறிவிட்டது. அள்ளி வீசிட்டோம், உடைச்சல்ல, அள்ளி வீசில்ல. இது ஒரு குரானுடைய வார்த்தை, ஒரு நபியினுடைய எச்சி. சுஹானல்லாஹ், வாழ்க்கையில ஞாபகம் வைங்க, குரான் ரொம்ப பரக்கத்தானது. எந்த வீட்டில் குரான் ஓதப்படுமோ அந்த வீட்டுக்கு பஞ்சம் வராது. இந்த கந்த குரான் நாங்க ஓதணும், ஹயர் பண்ணுவது வேற இல்ல. என்ன பண்றது, நாங்க ஹயர் பண்ற கடை திறந்து ஒருத்தர் வந்து ஓயிட்டு போறது. அவர் ரூபா கேட்கிற, ஒன்றுக்கு 10,000, 10,000, இல்லைனா ஒன்றுக்கு 10,000 கிடைச்சிருச்சு, உங்களுக்கு என்ன 10 ரூபா. அவரு கேளோ, ஓதுனாலே 10 ரூபா, ஓத பண்றாள் கேளோ, கோடி ஒன்றுக்கு 1,000 கிடைச்சட்டும். என்ன உலகம் அப்படி, மக்களுக்கு எல்லாமே புரியுதான? இது புரியல. மக்களுக்கு எல்லா டெக்னாலஜியும் புரியுது, எல்லா கல்குலேஷனும் புரியுது, ஆனா இது புரியுதில்ல. யாராலும் ஓதி வேலை இல்ல, நீங்க ஓதணும். யாராலும் தொழுது வேலை இல்ல, நீங்க தொழணும். இந்த மத்தர் வந்து ஓதுறாரு, அவராக வந்து ஓதுறாரு, நிச்சயமாக வரக்கத், நிச்சயமாக வரக்கத், அது சந்தேகமே இல்லை. ஆனா நீங்களும் செஞ்சு கொண்டு இந்த மொத்தர் வந்து ஓயிட்டு போனா, வந்துட்டு போனா நல்லவங்க வந்துட்டு போறதே வரக்கத். இது ஹதீஸ்ரீக்குது, இது ஹதீஸ்ரீக்குது. எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடியவர்களும் நல்லவர்களாக இருக்கணும். எங்களுடைய பிள்ளைகள் பலகிற ஆட்களும் நல்லவர்களாக இருக்கணும். ஞாபகம், அன்பாக சொல்றேன், இந்த பல தடவை சொல்லிருக்கிறேன், மறுவ சொல்றேன், இந்த காலத்தில் உள்ள ஆக பெரிய ஜிஹாத் புள்ள வளர்க்கிற ஜிஹாத் தான். என்ன ஜிஹாத் கேள்விப்பட்டிருந்தேன், மாணவர்ல சம்பவம், ஸ்கூல் பாய்ஸ், 16, 17, 18 வருஷத்து பிள்ளை, புள்ள வளர்க்கிறது ரிமோட் கண்ட்ரோல்ல வளர்க்கேனா, புள்ள வளர்க்கிறது வளர்க்கலா. இன்னைக்கு எல்லாரும் பார்க்கிறாங்க ரிமோட் கண்ட்ரோல் புள்ள வளர்க்கறதுக்கு. ஏனா எல்லாத்துக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வாங்க, குடும்பத்துக்கு நேரத்தை கொடுங்க, பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுங்க. புள்ள பள்ளிக்கு போறோண்டு போவான், புள்ளைய நம்பேனா, நம்ப கூட வாப்பா, நீ என்னோட வாப்போம், நீ என்னோட வாப்போம். அந்த தாய்க்கு என்ன செய்யா, வீட்டு புளிந்து கொண்டு பள்ளிக்கு போறண்டு போன பிள்ளைகள் போலீஸ் வைத்து எங்க ரெண்ட கார் இருக்கிற, ரெண்ட கார், என்ன கார், ரெண்ட கார், அங்க போனா அவங்க லைசன் கேட்டா, யாரு கார், ரெண்ட கார் லைசன், லைசன் கேட்பான், லைசன் இல்ல. அப்ப நேரே போனாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, பாத்தீங்களா மூணு வேலை செய்யற மாதிரியா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போலீஸ்காரனை பிடிச்சி 1,000 ரூபாய் தாழ் 1,000 ரூபாய் கொடுத்து தட கொடுத்தாங்க, தட கொலை உண்டு. எது இல்லாம தட கொலை, லைசன் இல்லாம தட கொலை. அப்ப போலீஸ் வந்து இங்க வந்தாங்க, போலீஸ் தேடி லைசன் எங்க, போலீஸ் அப்ப காரை கொடுத்துட்டான். கண்டிக்கு போயிட்டு வார வழியில 160 ஸ்பீட்ல வாகனம் வருகிறது, 160. 18 வயசு பிள்ளைகள், இதெல்லாம் கணக்கில்லா, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. சுபஹானல்லாஹ், 160 வந்து எப்படி தெரியும் உங்களுக்கு, பின்னுக்கு அதை வீடியோ பண்ற டேஷ்போர்ட், அந்த மீட்டர் மீட்டர் தெரியுகிறேன், அத வீடியோ பண்றாரு. 160 நாங்க போறோம் சொர்க்கம் போறதுக்கு, எங்க போறதுக்கு, சொர்க்கம் போறதுக்கு. டிரைவர் சொல்றாரு, மீட்டரை மட்டும் எடுத்து வேல இல்ல, என்னையும் எடுவாப்பான்னு சொல்லி இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்குது. அவர் திரும்பினாரு, திரும்பினவருக்கு மறுவ திரும்ப கிடைச்சல. ரெண்டு பேர் ஒன் த ஸ்பாட், இன்னமத்தோர் ஒரு நாளையில போலீஸ்காரர் உள்ளுக்கு, காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலா, இதெல்லாம் யாரு, நல்லா அமைச்சுக்கோங்க. வாப்பட ரோல வாப்ப பிளே பண்ண இல்லண்டா, நாங்க என்ன செஞ்சியும் வேலை இல்ல, என்ன மன்னிச்சுக்கோங்க, எங்கட தாவத்தும் வேலை இல்ல, எங்கட இல்மும் வேலை இல்ல, எங்கட பணமும் வேலை இல்ல, நாங்க அத்த பள்ளி வேலை இல்ல.
நான் கிட்டத்தில் பார்த்துக் கொண்டு வரேன், ஒரு செய்தி உண்டு. இந்த கிட்டத்தில் நடந்த எக்ஸிடென்ட்ல பார்த்து சொன்னா எல்லாம் ராவு தான், பார்க்கிறோட்டோட எக்ஸிடென்ட் உண்டு ஒரு மணிக்கு. ஹதீஸ் கலந்திக்கு ராவேல தனிய பயணம் செய்யக்கூடாது. ஹதீஸ் அல்லாஹ் அப்படி யாரெல்லாம் காலம் சென்றுட்டாங்களோ அல்லாவுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானா, அல்லாவுடைய பாவங்களை மன்னிப்பானா, அவனுடைய பெற்றோர்களுக்கு அந்த ஆபியத்தான பொறுமையான வாழ்க்கை நசீபாக்குவானா. ஆனா ஹதீஸ்ல வந்து உண்மையான புத்திசாலி யாருண்டா, மத்தாக்களை கண்டு படிப்பினை பெறுறவன். புத்திசாலி யாரு? மத்தவனை கண்டு படிப்பினை பெறவன். அதே குழில வைத்து நாங்களும் இருந்தா நாங்க யாரும் இல்ல. வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க வாழ்ற யுகம் இதை பத்தி மிச்சம் பேசிக்குது. இந்த ஜமான், இந்த ஜமான் புள்ள வளர்க்கிறது எப்படி என்று சொல்லி விளங்காத ஒரு காலம், விளங்காத ஒரு காலம். கரப்ஷன்ஸ், பண்பாடு இல்லாத சமூகம், அஹ்லாக் இல்லாத ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டே வருகிறது, வளர்ந்து கொண்டே வருகிறது. அல்லாஹு அக்பர். அதனால வாழ்க்கையில குர்ஆன் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். நல்லவர்களோட பிள்ளைகளை பழக வைங்கோ, நல்லவர்களோட பிள்ளைகள் உட்கார வைங்கோ, நல்லவருடைய சபைக்கு கூடியிருப்போங்கோ. வாப்பாடு இந்த ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. வாப்பட பொறுப்பு ஒன்றுதான் தண்ட மகனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது. என்ன செய்யறது? தண்ட மகனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது. புள்ளைய பாவத்தை விட்டும் பாதுகாக்கும். தெரியுமா உங்களுக்கு சப்ஜெக்ட்? ஏண்ட மவன் இவரை இன்னும் நாட்கள் ஏண்ட மவன் என்று தெரியும் என்றா அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. ஏன் காரணம்? பாபக்கு எப்படியோ நியூஸ் கைத்திடும், அவரோட நெட்வொர்க் ரொம்ப பெருசு, அவரோட நெட்வொர்க் ரொம்ப பெருசு. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பள்ளிக்கு வார அவட வாப்ப யாருன்னு தெரியா, எத்தனையோ வாப்பமார் பள்ளிக்கு வார அவங்களுக்கு புள்ள இருக்கான்னு தெரியாது. ஒரு வாப்ப செய்ய வேண்டிய ஆக பெரிய வேதத்தான் இது. நான் சொல்ல இல்ல, ரப்பு குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வ ஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. அறிமுகமிக்கோணம், இது இன்னாருடைய மகன். நாளைக்கு ஸ்விம் கிளப்ல கண்டாலும் பாப்பாட்ட சொல்லுவோம், பீச்சில் கண்டாலும் சொல்லுவோம், ரோட்ல கண்டாலும் சொல்லுவோம், அந்த கஃபேவிலு போனாலும் சொல்லுவோம். இவனுக்கு பயன் ஏன்? என் வாப்பா இவ எல்லாருக்கும் தெரியும், நான் இன்னால் இந்த மகன் எல்லாருக்கும் தெரியும், என்ன பாதுகாக்கும். இன்னைக்கு நான் சொன்னது போல, இன்னைக்கு கல்யாண மகண்ட கல்யாணத்துக்கு வந்து வாப்பாவ மகன் அறிமுகப்படுத்தணும். என்ன சொல்றாரு? This is my dad. Last night only came from எங்க அப்ரோட் லீவ். கல்யாணத்துக்குண்டே வாப்பா வந்திருக்கார். யாருட? யாருட? மகண்ட கல்யாணத்துக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாப்பா நிற்கிறாங்க. வாப்பா ஆல்வேஸ் ஹி கேம் டவுன் கம் டவுன் ஃப்ரம் எங்க அப்ரோட் லீவ் வந்திருக்காரு. இந்த கல்யாணத்துக்குள்ளே வந்திருக்க மகன் ரொம்ப பெருமையா சொல்றாரு. இதுதான் வாப்பாக்கு மகனுக்கு உள்ள உறவு. இந்த உறவால எதுவுமே நடக்காது. நல்லா யாபிச்சுக்கோங்கோ. குர்ஆன் வீட்டுக்குள்ள ஓதுங்கோ, பிள்ளைகளோட சேர்ந்து குர்ஆன் ஓதுங்கோ. நான் இன்ன மட்டும் சொல்லியிருக்கிறேன், குர்ஆன் ஓதுற விஷயத்துல, குர்ஆன் ஓதுற விஷயத்தை இன்னொன்று சொல்லிக்கோங்களுக்கு, வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து குர்ஆன் ஓதுறத விடவும் வீட்டுல எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து பாப்பா ரெண்டு ஒரு ஐன், உம்மா ஒரு ஐன், ஒரு ருக்கோ, மூத்த மகன் ஒரு ருக்கோ, ரெண்டாவது மகன் ஒரு ருக்கோ, பட்டமா உட்கார்ந்து ஓதுறாங்க. குர்ஆன் ஓதுறத்துல இதுதான் ஆக நல்ல வேலை, ஆக அழகான முறை. ஏன்டா ஒத்தர் குர்ஆன் ஓதக்குள்ள மத்தவங்க நினைச்சிருது குர்ஆன கேட்கறது. இதில் இன்னும் ஒரு பாக்கியம் கிடைக்கும். வீடுகளில் பெண்கள் இருப்பாங்க மாதவிடாய் பெண்கள், அவங்களுக்கு குர்ஆன் ஓதுறது கூடாது. ஆனா குர்ஆன கேட்கலாம் அவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன செய்யலாம், குர்ஆன லிசன் பண்ணும். குர்ஆன் ஓதுறது சுன்னத்து, குர்ஆன கேட்கறது வாஜிப். அப்பா எங்க வீட்டில் சுபகுடைய தொழுகைக்கு பிறகு நாங்க என்ன செய்யறோம்? வீட்டில் ஹல்கா வச்சிருக்கிறோம். நாங்க சுபகுடைய தொழுகையை தொழுதா நேரே வீட்டுக்கு போயிடுவோம். மேன் காரணம் உண்டா? நான் சுபக சொல்ல காரணம், அநேகமாக வீடுகள்ல எல்லாரும் கெட்டு கெதராக ஒரு நேரம் வைக்க வேண்டிய நேரம். அது என்ன நேரம்?
ஏழு மணிக்கு ஸ்கூல் போயிட்டுருவாங்க, ரெண்டு மணிக்கு வந்தா வாப்பங்க ஆபீஸ்ல கடையில, அஞ்சு மணிக்கு வந்தா வருவேண்ணா பிள்ளைகள் கிளாஸ் ரூம்ல, இங்க வாப்பா பாப்பாக்கு மத்த வேலை, தீனுடைய வேலைண்டா தீனுடைய வேலை, ரோட்லண்டா ரோட்ல வேலை, வாப்பக்கு வேலை. கடைசி பார்த்து என்ன என்ன இல்ல, மீட் பண்றதுக்கு பேசுறதுக்கு ஒரு நேரம், சுமகுக்கு பிறகு உள்ள நேரம், எங்க வீட்டில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாகிற நேரம், குர்ஆனுக்காக வேண்டி சுன்னாவுக்காக வேண்டி இந்த பழக்கத்தை உருவாக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச புள்ளைகள் பிறந்துட்டாங்க, இப்ப கஷ்டம் ஹசரத்னு சொன்னா, நானும் இந்த மனைவி மட்டும், நானும் இந்த மனைவி மட்டும். குறைந்தபட்சம் சில கஷ்டங்கள்ல நாங்க ரொம்ப மதரசால உதற காலத்தில் மதரசால இருந்துட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்தா ஒரு பிரச்சனை சொன்னா, மதரசாவை விட வீட்டில் ஹிஸ்டரி கூட. எங்கிருந்து? மதரசாவை விட வீட்டுள்ள ஹிஸ்டரி. அப்ப வீட்டுள்ளுக்கு நாங்க வந்தா எங்களுக்கு ஒரு, நாங்க மதரசால ஓதுற ஒரு பக்கம், மதரசா மாணவர்கள் ஒரு பேரு, எங்க வீட்டுல இருக்க என்வயர்மெண்ட் பார்த்தா, வீட்டுள்ள பொம்பளை புள்ள எல்லாம் எழுப்பிடுவாங்க மூணு மணிக்கு. என்ன வீட்டுல சகஜத்துடைய தொழுகை இதெல்லாம் நடக்கும், இந்த சத்தம் எல்லாம் கேட்கக்குள்ள எங்களுக்கு என்ன, இந்த பாம்பாட்டிக்கு, இந்த பொந்துள்ள பாம்பிக்குது, இந்த பொந்துள்ளுக்கு பாம்பிக்கு தானே, இந்த பாம்பு பிடிச்ச வாராளிக்கார், அப்ப இந்த பொந்துள்ளுக்கு பாம்பிக்குது, பாம்பு பொந்துள்ளுக்கு ஈக்கும், நான் வெளியே வாரலன்னு சொல்லிட்டு வெளியே வாரல் உள்ளு தான் உடனே நிற்பாரு. இந்த பாம்பு பிடிச்ச நினைக்கிறான பேத்து, அவன் பொந்த தோன்று இல்ல, அவன் பொந்த தோன்று இல்ல, என்ன செய்வான் பேத்து, பொந்தத்து வெளியே ஊதுறது, மூச்சுடாம ஊதுவான். நீங்க பேத்து பிள்ளைகளை பள்ளிக்கு வா போமண்டு கவுறு போட்டிருக்க வேணும், பிள்ளைகளை கவுறு போட்டிருக்க வேணும், கதவை தட்டி உடச்சோ வேணும் பேத்து, என்ன விஷயம், நீங்க பேத்து கூப்பிடுவீங்க பள்ளிக்கு போவான்னு சொல்லி ஜமாத்தோட தொழுகிறது சுன்னத்து முஅக்கதா ஃபர்து கிஃபாயா. ஆனா நீங்க கதவை தட்டக்குள்ள அவர் எழும்பி வாப்பக்கு காரமான ரெண்டு வார்த்தையை பேசினா அது லானத்துக்குரிய பாவமா மாறிடும். நீங்க அவனது பெரிய ஒரு பாவத்துக்குள்ளவனாக ஆக்கிட்டுத்தான் அவனது ஃபர்து கிஃபாயா ஒரு சுன்னத்தான கர்மத்தை கூட்டி போறீங்க. அதனாலதான் சொன்னாங்க சரதசமங்க ரொம்ப நிதானம் நடந்து கொள்வாங்க. ஒரு ஆள் தூங்குறாரு என்றா அவங்க பேத்து பார்க்க மாட்டாங்க. யாரு பேத்து, யாரு பேத்து, ஏன் காரணம், நான் எழுப்பாட்டி நீ எழும்ப இல்லைண்டா பெரும்பாவியா மாறிடுவாய். என்ன செய்வாங்க தெரியுமா, ஒத்தத்தை சொல்லுவாங்க பேத்து, அவரை பண்ணி எழுப்பாட்டி பாருன்னு சொல்லு, எழுப்பாட்டி பாரு, எழும்ப சொல்லு. இப்ப என்ன செய்யும்டா, கட்டளையுடைய பாரம் குறையும். ஒரு வாப்ப யோசிக்கூட, நான் பேத்து கதை உடச்சி தட்டி எழுத்தி கவுத்த போட்டு சொன்னா இவன் பதுவா செஞ்சா, ஏண்ட உள்ளத்தை நோவிச்சா அவன் பெரிய குத்தவாதி ஆகிடுவான். நாங்க என்ன செய்யணும், அந்த பாம்பாட்டி பேத்து பொந்துக்கிட்டு கொண்டு பாம்ப இது ஊதுற போல நாங்க வீட்டுக்குள்ள உமா வாப்பாம் சத்தம் போட்டு குரான் ஊதுறாங்க, அழுது அழுது துவா கேட்கிறாங்க, அழுத சத்தம் பிள்ளைக்கு கேக்குது, சுகானந்த அந்த அடி பொந்துல இருந்து அந்த பாம்பு வெளியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து படம் எடுக்கிறது போல இந்த புள்ளையும் கொஞ்ச நாள் போகக்குள்ள, இதுக்கு பிறகு இந்த வாப்பக்கு நான் கஷ்டப்படாம என்ன செய்ய, இந்த உண்மைக்கு நான் பேச்சு கேட்காம என்ன செய்ய, எங்களுக்காக வேண்டி இவளோ அழுகிறாங்களே இவளோ கதர்றாங்களே என்ற உணர்வை அல்லாஹ் அவங்களோட உள்ளத்துல தானாக போடுவாங்க. அதனால வீடுகளுக்குள்ள குர்ஆன் என்வயர்மெண்ட், வீடுகளுக்குள்ள தாலீம், தாலீம் என்று சொன்னா நபியினுடைய ஹதீஸ்களை வாசிக்கிற பழக்கம். நபியினுடைய ஹதீஸ் ரியாது ஸாலிஹீன் இருக்குது, ஸஹீஹ் புகாரி இருக்குது, நல்ல நல்ல கிதாபுகள் கிரந்தங்கள் இருக்குது, இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, இதுல வாசிங்க உள்ளுக்கு, அதுல கண்ட்ரவர்ஷியல மட்டும் வாசிக்க வாரம் எங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது. புகாரி எடுத்துக்கொண்டா சில பாடம் இருக்குது வாசிக்கிறதுக்கு, கண்ட்ரவர்ஷியல் பாடம், இதை மட்டும்தான் வாசிக்கிறது. ஏன் வாப்பா இதை வாசிக்கிறீங்க, ஏன் இதை வாசிக்க போறீங்க, வாசிப்போம் அதையும், ஏன் இதை மட்டும் வாசிக்கோணும், எங்கட கண் ஒரு ஜாதி கண் தெரியுமா உங்களுக்கு, அரிசி மூடி கொண்டு கொட்டினா, அரிசி மூடி கொண்டு கொட்டினா அதுல உள்ள கருப்பரிசில நல்லா விளங்குவேனா, எத்தனை அந்த கருப்பு குள்ள நடிச்சது நல்லா விளங்கும், அடே லட்சக்கணக்கான மணி நல்லது இருக்குது, இது விளங்கவே மாட்டான், இது விளங்கவே மாட்டான்.
புகாரியில 7000 ஹதீஸ் இருக்குது, அதுல 5-6 ஹதீஸ் என்ன செய்யும், ஃபிக்ஹு ஷாஃபிக்கு நேரே கொஞ்சம் முரண்படும், அது மட்டும்தான் என்ன செய்யுது, என்ன செய்யுது, கண்ணுக்கு படுது. மானம் என்று சொல்ல இல்ல, படிப்போம். நான் இன்றைக்கு எஸ்எம்பிசி புரோகிரத்தில் இப்ப முகத்தை மூடுறது கூடுமா கூடாதா, முழு பேருக்கு இது பிரச்சனை. அப்ப அவ மூட வான மூட தேவையில்லைன்றவங்க மூடி நாட்கள் போய் சொல்றாங்க, இல்ல இல்ல முகத்தை மூட தேவையில்லை, ஏன் மூடுறீங்க? நான் சொல்றேன், 99% பெண்கள் அரை நிர்வாணமாக ரோட்ல போறாங்க, அவங்கள்ட்ட பேசி செல்லுங்களேன், கொஞ்சம் உமா முகத்தையும் கையையும் துறக்கிறது தான் இது மார்க்கம், நீங்க முகத்தை முகத்தை திறந்து கொங்க, கையையும் திறந்து கொண்டு மற்றெல்லாம் மறைச்சிக்கோங்கன்னு சொல்லி அங்க போயிட்டு பாப்பா, எங்க போயிட்டு எங்க போயிட்டு, இது ஒரு பொம்பளை மூடி முகத்தை மூடி அழகா சங்கையா அதபா அழகா இருக்கிறா, எல்லாருடைய கண்ணு எங்க போறது, அப்படி மார்க்க தெரியுதா, மூட தெரியுதா, இந்த தொடக்கம் தெரியுதா, என்ன இங்க தொடக்க செல்லிக்குதா, அதை திறந்து கொண்டு முழு உலகமும் போய்கொண்டிருக்கு. இதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல, ஒரு பொம்புல மூடிட்டா அவருக்கு பெரிய பிரச்சனை, என்ன பிரச்சனை, மார்க்கத்திலா மூடினாங்களா, அதிசயிக்குதா, சுபானம்மா. எப்பயுமே இது நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க பேசுறதில்ல, இது உங்களோடு உள்ள ஷேத்தான் பேசுற பேச்சு, நீங்க பேசுற, நீங்க நல்ல உங்க வாழ்க்கையில ஞாபகத்துக்கோங்க, குறைகளை பார்த்து திரிய வாணும், குறைக்கு பின்னால போகவும் வாணும், எப்பயும் வெளிக்கு பின்னுக்கு போங்க, நலவுக்கு பின்னுக்கு போங்க. அப்ப இன்னும் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, ரெண்டு சஹாபாக்கள் யுத்தத்தில் பங்கெடுத்தாங்க, பஷீர் இப்னு சாத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இதே போல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த ரெண்டு பேரும் அகலி தோன்றாங்க, இத்தவினம் ஆரம்பிச்சல அகலி, பெரிய கிரவுண்ட் ஒர்க் நடக்குது, அங்கே தோன்றாங்க, இல்ல அகலிய தோன்றாங்க, ரோட்டை மறக்கிறதுக்கு, அங்குள்ள வந்தவங்க பாயாடி இருக்கிறதுக்கு. அப்ப ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள இடத்தை தோண்டக்குள்ள, அது பெரிய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதை தோண்டக்குள்ளதான் அகலை தோண்டக்குள்ளதான் கல்லல மகப்படுது. அப்ப சாத் இப்னு பஷீர் இப்னு சாத் ரழியல்லாஹு தஆலாவுடைய மனைவி தன் மகளை கூப்பிட்டு சொன்னா, மகால் கொஞ்சம் வீச்ச பழம் இருக்குதுமா, இதை கொண்டு வாப்பாக்கும் மாமாக்கும் கொடுத்துட்டு வாங்கினாங்க, உம்மா உம்ர சிபிந்தி ரவாஹா என்ற பெண்மணி என் கையில கொஞ்சம் ஈச்சப்பழம் தந்தது, என்ன அனுப்பினா இதை கொண்டேத்து யாட கையில ஒரு புடவையில போட்டு சுத்தி கொடுத்தா, ஒரு புடவையில கொஞ்சம் ஈச்சப்பழத்தை போட்டு கட்டி தந்தா, இதை கொண்டே யாட்ட ஹதரத் ரசூலுல்லாஹ் ஹதரத் வாப்பாட்ட கொடுத்துட்டு வான்னு சொல்லி, அந்த புள்ளனை செய்துமா இந்த இடத்து கொண்டு அடி போகுது, போற வழியில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாங்க இந்த பொம்பளை புள்ள போறத, கூப்பிட்டு கேட்டாங்க, என் அன்பு மகளே ஒன்று சொல்ற கேட்டுக்கோங்க, சின்ன பிள்ளைகளோட பேசுங்க இபாதத்த, சின்ன பிள்ளைகளோட பேசுங்க, டைம் எடுத்து கொடுத்து பேசுங்க, உங்களை மதிப்பாங்க, பள்ளிக்கு வருவாங்க, உங்களுக்கு நல்ல விஷயம் ஆயிக்கும், ஒருத்த பேசுங்க, சின்ன பிள்ளைகளோட பேசுங்க, சல்லல்லாஹுடைய ஆக அழகான பழக்கம் இருந்தது. எந்த அளவுக்கு சொன்னா, அபு பக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபாவாக அப்பாயின்மென்ட் பண்ணப்பட்டாங்க, ஹலீஃபா. அப்ப மதீனா முனவ்வராவுடைய சில பிள்ளைகள் பேசிக் கொள்றாங்களா, இதுக்கு பிறகு இந்த மனுஷன் எங்களை பார்க்க வரமாட்டாரா, பொறுப்பு கூட்ட ஹலீஃபா வைப்ப, ஹலீஃபாவாக அப்பாயின்மென்ட் பண்ணக்குள்ள வயசு 60 இல்ல, ஹலீஃபாவாக அப்பாயின்மென்ட் பண்ணக்குள்ள வயசத்துல 60 மதீனத்துடைய புள்ளைகள் பேசிக் கொள்றாங்களாம், இதுக்கு பிறகு இவர் எங்களோட கலச்ச மாட்டாரு, எங்களோட பேச மாட்டாரு, எங்களோட வந்து உட்கார மாட்டாரு சொல்லி, இது யாருக்கு காட காதல முழுகுது, அவபக்க ஸ்பீக்கர் கேள்விப்படுது, அவட காதல முழுகுது, சுபஹானல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு பிறகு கூட டைம் கொடுத்தாங்க, அவங்களோட சேர்ந்து சில ஹட்டங்கள்ல விளையாடுவாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு பெரியாக்கள் டைம் கொடுக்கறதுனால, பெரியாக்கள் அவங்களோட பேசுறதுனால அவங்களோட உள்ளத்துல ஓஹோ
என்னை இந்த சொசைட்டியில ஒத்தனாக மதிச்சிருக்கிறாங்கன்னா நானும் நல்லவனாக இருக்கணுமே, நானும் ஒரு சொசைட்டில அங்கத்தவன் அல்லையா என்ற உணர்வு யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? ஒரு வாப்ப குமர் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பயும் சொல்லுவாங்க, ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு நாளும் மனைவிய உங்களோட மனைவின்னு மட்டும் பார்க்க வேணும். எப்ப நீங்க மனைவின்னு மட்டும் பார்ப்பீங்களோ அன்னைக்கு நீங்க ஆர்டர் போடுவீங்க, இதை செய், இதை சமை, அங்க கூடு. எப்பயும் பார்த்துக்கொள்ளோனா அவட கட்சி ரொம்ப ஸ்ட்ராங் கட்சி, அஞ்சு பிள்ளைக்கு அஞ்சு பேர் யாடபக்கம், யாடபக்கம் வாப்பக்கு ஓட்டடைச்சவே மாட்ட வாப்பா, வாப்பக்கு ஓட்டடை நல்லா எழுதி வச்சவங்க ஓட்டிங்ல நாங்க ஃபெயில், நாங்க எப்பயோ டிபெண்ட் தான். எங்க அப்ப உமர் மௌலானா சொல்லுவார் எப்பயுமே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வீட்டுக்குள்ள மனைவிய மனைவின்னு மட்டும் பார்க்க வேணும், அஞ்சு புள்ளைக்கு உம்மாவன்னு பாருங்க. என்ன மனைவியும் தான், அதே நேரத்தில் எனக்கு மட்டும் மனைவி அஞ்சு புள்ளைக்கு உம்மா என்று பார்த்தா சொப்ன சும்மவே வந்துடும், சொப்ன சும்மவே வந்துடும். புள்ளைகளுக்கு சொல்லுவாரு மகன மகள என்ற புள்ளண்டு மட்டும் பார்க்க வேணும். அப்படி எப்ப பார்ப்பீங்களோ அப்ப ஆர்டர் போடுவீங்க. நீங்க எப்பயும் பாருங்க எந்த புள்ளையும் தான், ஆனா இவர் வந்து எங்களை வீட்டு பாராளுமன்றத்தில் ஒரு அங்கத்தவர், இவருக்கு ஓட்டிங் பவர் இருக்குது, இவருக்கு இந்த வீட்டுக்குள்ள எதையும் சாதிக்கேதும், இந்த வீட்டுக்கு எதையும் உருவாக்கேதும். எனவே அவர் அந்த இடத்துல வச்சு பாருங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளை கூப்பிட்டு பேசுறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த புள்ளைய கூப்பிட்டு கேட்டாங்க என்னன்னு சொல்லி. அப்ப அந்த புள்ள சொல்லிச்சது நான் பேய்த்து அப்படி என் சாச்சவ என் வாப்பவை தேடிக்கொண்டிருக்கிறேன். அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுட்டாங்க, கூப்பிட்டாங்க தாலியா புனையத்த, அன்பு மகளே இங்க வாம்பான்னு கூப்பிட்டாங்க. எனக்கு மகாதா மாசி உன கையில் என்ன இருக்குது, இது என்ன சாமான்? வக்காலத்தியா ரசூலல்லாஹ் ஹாதியா தம்ரத்துன் பஅஸத்னி பிஹி உம்மி, என் உம்மா எனக்கு தந்தா இந்த ஈச்சப்பழத்தை, என் வாப்பா பஷீருக்கும், என் மாமா அப்துல்லாஹி பின் ரவாஹாக்கும் பகல் சாப்பாடாக கொடுக்க சொல்லி. சுபஹானல்லாஹ், வயிற்றுல கள்ள கட்டி கொண்டு சஹாபாக்கள் நபி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இந்த பெண்மணி கொஞ்சம் ஈச்சப்பழத்தை தந்த மாப்பிளைக்கு தந்த சகோதரனுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிள்ளைகிட்ட சொன்னாங்க இங்கப்பா இங்க தலாங்க இருப்பாங்க. அந்த புள்ள சொன்னது ஏந்த புடவையில இருந்த ஈச்சப்பழத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய கையில கொட்டினார். அப்படியே சும்மா தஹா பித்தம்ரி அலைஹி ஃபஸபக்துஹு ஃபி கஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃமா மலஅத்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விரிச்சாங்க. அப்படியே இந்த கையில போடுன்னு சொல்லி அந்த புள்ள சொல்லுது இந்த கைய நிறைச்சல்ல, கை நிறையல்ல, கொஞ்சம் ஈச்சப்படும், கை நிறையல்ல கொஞ்சம் ஈச்சப்படும். நான் என்ன சொல்லவாத பார்த்தோம், அந்த புள்ள சொல்லு ஏன் புடவேலை இந்த ஈச்சப்படத்தை அப்படியே கொட்டினேன், கை நிறையல்ல. சும்மா அமர பி சௌபின் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கத்தில் உள்ள புடவை எடுங்கோடு சொல்லி புடவையை விரிச்சாங்க. அந்த புடவையில் இந்த தம்ர ஈச்சப்பழத்தை அப்படியே போட்டாங்க, அப்படியே பரத்தினாங்க. இவ்வளவு பரத்திட்டு சொன்னாங்க சும்மா கால் அல் இன்சான் இந்தஹு, தனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தவர் சொன்னாரு எல்லாரையும் கூப்பிடுவோம். ரெண்டு பேருக்கு ஒரு மனைவி ஒரு பொம்பளை அனுப்பின சாப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிடுங்க. பகல் சாப்பாடு ரெடி வாங்கோ, பகல் சாப்பாடு ரெடி எல்லாரும் வாங்கோ. கொஞ்சம் சொன்ன எப்படி இருக்கும், சாப்பாட்டுக்கு வாங்கோட தொழிலாளர்கள் வந்துருவாங்கப்பா, சாப்பாடு எல்லாரும் வந்துருவாங்க. இது மனதின் வழக்கம் கொஞ்சம் இந்த எல்லாரும் வந்துட்டாங்க ஹந்தக்குடைய மக்கள். சுபஹானல்லாஹ், இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க இந்த ஹதீஸ் ரிவாயத் போய் சொல்றாரு ஒவ்வொருத்தரா கூட்டம் கூட்டமா வந்து 1500 பேர் கிட்டத்தட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு போறாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க.
அந்த இடத்தோட்டும் ஹந்தக்கிலிருந்து எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு போய்த்தாங்க. ஆனாலும் கூட அந்த புடவேருள்ள ஈச்சப்பழம் முடியல, அந்த ஈச்சப்பழம் அப்படியே இருக்கு. இதுதான் பரக்கத், இதுதான் பரக்கத். வாழ்க்கை நல்லா அமைச்சுக்கோங்க. முஸ்லீம்களுடைய வியாபாரம் முஸ்லீம்களுடைய கையிலே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். யாருக்கும் இதை படிச்சேராது, இது ரப்புடைய வாதா. இது எங்கட கையிலும், ஆனா எப்ப சரி நாலு வகையான பாவம் எங்கள்கிட்ட வந்துடுமோ அன்றைக்கு இந்த வியாபாரம் எங்களுக்கு பேசுவோம். அல்லாஹ் எங்களை மன்னிப்பானா? நீங்க ஹிஸ்டரி படிச்சு பாருங்க, எங்கள்கிட்ட இருந்த ஒரு வியாபாரம் எங்களை விட்டு போயிருக்கும்டா, எங்கள்கிட்ட அந்த நாலு வகையான பாவம் எங்கள்கிட்ட இருக்கும். ஒன்றே வியாபாரத்தில் போய் பேசுவார், போய் எப்ப பேசுவோமோ அன்றைக்கு வியாபாரம் பேசிடும். இது வாதா, அல்லாத வாதா. இது எடுத்துடுவேன். போய் முஸ்லிமுக்கும் பேசக்கூடாது, காவிருக்கும் பேசக்கூடாது. மஸ்ஜித் அக்ஸா எடுத்துக் கொண்டிருக்கிற யஹூதி தான் வியாபாரத்தையே வந்தாலும் போய் பேசலாம். அவன் மஸ்ஜித் அக்ஸா எடுத்த அவனும் எல்லாம் பார்த்துக் கொண்டப்பா, இவன் தான் போய் பேசணுமா? போய் பேசலாம். எங்கள்கிட்ட நிச்சயம் போய் இதுவாப்பா. சும்மா சில மக்கள் தெரிஞ்சு பேசுறாங்களா, தெரியாம பேசுறாங்களா? தெரியும். ஒருத்தர் கோல் போட கேட்கிற அப்துல் ஜப்பார் நினைக்காரா? அவர் பக்கத்துல முன்ன கேட்காரு. இகன இல்ல, இகன இல்ல, இகன இல்ல, முன்ன காலை இக்குது. என்ன ஆச்சு போய் சொல்றீங்க? இல்ல இகன இல்ல. யார வாப்ப நீங்க ஏமாத்துறீங்க? யாரே மாத்துறீங்க? இது பொய். இந்த பொய் அந்த வியாபாரத்தினுடைய பரக்கத்தில் இல்லாமக்கும். இந்த பொய் மாட்டு பசியை கொண்டு சேர்க்கும். தெரியுமா மாட்டு பசி? மாடு தூக்கத்திலே நின்ற, அதுக்கு சொல்ற ஹதீஸ் ஜூல் பக்கர் சொல்ற ஹதீஸ் இது. அல்லாஹ் அவங்களை சோதிப்பான் மாட்டு பசியை கொண்டு. ராவைக்கு தூக்க தூங்க போனாலும் பேமெண்ட்ஸ் வரைக்குது, பேமெண்ட்ஸ் கொடுக்க கேக்குது, செக்கை மீட் பண்ணிக்குது, டெஞ்சக்கு காசடி கேக்குது, எல்சி தொடர்ந்து வியாபாரம் வரைக்குது. இப்படி போனா நாளைக்கு என்ன ஆகும்? நேற்று சொன்னாரு, அழகான கதை சொன்னாரு. நேத்தே ஹிஸ்டரி, நேத்து உள்ள விஷயம் ஹிஸ்டரி, இன்றைக்குள்ளது என்ன கிப்ட், நாளைக்குள்ளது மிஸ்ட்ரி. சரி, இங்கிலீஷ் படத்தில் வருதாம். என்ன சொன்னாரு? நேத்தென்ன ஹிஸ்டரி, இது திண்டோம், அங்க போனோம், இங்க வந்தோம், இது ஹிஸ்டரி. அதுல எந்த வேலையும் இல்லை. நாளைக்குள்ளது மிஸ்டரி, அது என்ன? அது டவுட். நல்ல எல்லாம் நீக்குது. நாளைய கால டாக்டர் போயிட்டு டாக்டர் சொன்னா உனக்கு கேன்சர் என்னாச்சு, என்னாச்சு பாப்பா? அது மிஸ்டரி தான். அப்ப முடிச்சு இன்றைக்குள்ளது கிப்ட், இன்றைக்குள்ளது கிப்ட். போய் வியாபாரத்தில் பேசவானும். நான் முழுப்பேருக்கு சொல்றேன், உங்களோட வியாபாரம் உங்களோட கையில் இருக்கணுமா? இரண்டாவது வாக்கு மீறவானும். நோ வே, வாக்கு மீற இல்ல, யாருக்குமே வாக்கு மீற இல்ல. கழுத்து போனாலும் உண்மை பேசுவோம், கழுத்து போனாலும் வாக்கு மீற மாட்டோம். ப்ரோமிஸ், ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில ப்ரோமிஸ் தெரியுமா? எதை டெலிவரி பண்ண இயலாதோ அதை ப்ரோமிஸ் பண்ணவும் மாட்டார். எதை ப்ரோமிஸ் பண்ணுவாரோ அதை டெலிவரி பண்ணாமல் இருக்கவும் மாட்டார். ஏலாத்த செய்யவும் வேணும், ஏலாத்த செய்யவும் வேணும். ஹஜ்ஜி போத சொல்றது, டிராவல் என்ன சொல்றது, எல்லாம் உங்களுக்கு 100% நாங்க ஏர்போர்ட்ல இருந்து கொண்டோர சும்மா எப்படி தெரியுமா? அப்படி உங்களோட கையில் இல்ல, உங்களுக்கு அதை செய்யலா. அங்க போயிட்டோம், அவந்தார பஸ்ஸத்தான் நீங்க இருக்கணும். உங்க நல்லா தெரியும். யாருக்கு? யாருக்கு? டிராவல் ஏஜென்ட் நல்லா தெரியும். அவந்தார டேர்ன்ல வர பஸ்ஸத்தான் நாங்க ஏர்போர்ட் இருக்கணும். எங்க கையில இல்ல, நாங்க அங்க மெர்சிடிஸ் பென்ஸ் கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணுவோம் இல்ல, பிஎம்டபிள்யூ கம்பெனி ஆர்டர் பண்ணுவோம் இல்ல. அவந்தாரம் உண்டோ லைன்ல வரக்குள்ள சில கட்டங்கள் நல்ல பஸ் வரும், சில கட்டங்கள் செய்யும் 1994 பஸ் வரும். அப்ப 10 வருஷம் பழைய பஸ் வரும். மேலும் இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா சொல்ற நான் கண்ட அவங்களுக்கு நல்லதும் தார சொல்லக்குள்ளே தெரியும். போய் சொல்றேன் சொல்லி, சொல்லக்குள்ளே தெரியும் ஏமாத்திரம் சொல்லி இல்ல. நோவி
ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், வாக்கு மீறவானம். எந்தக்கு நீங்க வாக்கு மீறுவீங்களோ அன்றைக்கு எங்க பிசினஸ் எங்களோட்டு கொஞ்சம் கொஞ்சமா பறிக்கப்படும். மூணாவது ஏமாற்றவானம். ஏமாற்றவானம் இன்னைக்கு உம்மத்தில் ஏமாற்றம் என்றது சர்வசாதாரணம், சர்வசாதாரணம். பல வகையான ஏமாற்றங்கள், பல வகையான பொய், பல வகையான மாறுபாடு. இன்னும் ஒன்று குரான் சொல்லுது, பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணக்குள்ள, பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணக்குள்ள. குரான் சொல்லுது, நான் சொல்லல. உங்களுடைய வியாபாரத்தில் மறக்கத்து வேணுமா? பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் ஒரு பார்ட்னர் நினைச்சோனும் என்ன விடவும் மற்ற பார்ட்னர் கம்ஃபர்டபிளா வாழணும். நீங்க அவரை கம்ஃபர்டபிளா வாழ வைங்க, நான் உன்னை கம்ஃபர்டபிளா வாழ வைப்பேன். பங்காளி அல்லாஹ் பங்காளி ஆகிறான். ஹதீஸ் இது, பார்ட்னர்ஷிப்ல பறக்க தீக்குது. அல்லாஹ் டிரெக்டா பங்காளியாக மாறுறான். அல்லாஹ் சொல்றான், மாறு செய்ய தேவையில்ல, இப்படி ஒரு கணக்கு செஞ்சா நல்லமேனா, இத கொஞ்சம் இருட்டடி அடிச்சுட்டா அவருக்கு விளங்காதானே என்று நினைச்சா என்ற பங்கெடுத்துருவேன். இத பார்ட்னர்ஷிப் வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ. முஸ்லீம்களுடைய எனக்கு எப்பயுமே சில சட்டங்களை யோசிக்க வரும், யோசிக்கிறது எங்கப்பா இந்த சாமான எல்லாம் போகுது. 20 லட்சம் மக்கள், 2 கோடி மக்கள்ன்றாங்க, எங்கதான் ஷர்ட் போகுது? எவ்வளோ காலமா ஷர்ட் கொண்டாடுறோம், எவ்வளோ காலம் கூட போடுறோம். இந்த மரைன் டிரைவ் வந்து புதுசா கொல்பிட்டி தொடர்ந்து பாருங்க, எத்தனை ரெஸ்ட் வந்திருக்குது? எங்கேயாலும் வியாபாரம் குறைஞ்சிக்குதா? யாருக்கான வியாபாரம் குறைஞ்சிக்கு? வியாபாரம் இல்ல, ஆனா பிளைட்ல சீட் இல்ல, நோர் இல்ல, ஹோட்டல்ல ரூம் இல்ல, டவுன் டவுன் போன என்ன இல்ல, ஹோட்டல் ஹோட்டல்ல எப்பயுமே நாங்க புல் புக்ன்றாங்க. வருஷம் எங்க அப்பா போறீங்க? கல்யாணத்து போய் கேட்டா இப்ப சரி கல்யாணம் செய்யணுமா? கல்யாணத்துக்கு ஹோல் இல்ல, அதுரத் பொண்ணும் ரெடி, மாப்பிள்ளையும் ரெடி, கோக்கியும் ரெடி, யாரும் இல்ல, ஹோல் இல்ல. கடைசியா மிஞ்சிரிடம் நியாஸ்மோலி சொல்லுவா, ஜூ மட்டும் தான் மிச்சம். இப்ப நியாஸ்மோலி ராம சொல்லுவா, கடைசியா ஜூ மட்டும் தான் மிச்சம். எல்லாம் ஆனா நாங்க சொல்றோம் கஷ்டம் பிரச்சனை. இப்ப ஏழ்மெண்ட் உம்ரா போவோம், உம்ரா போசிட்டு இல்ல, எல்லாம் நடக்குது வாப்பா. உண்மையான ரியல் எக்கானமிஸ்ட் அல்லாஹ். அந்த சொல்லலாமுடைய ஈச்சப்பழத்துல பறக்கத்து செஞ்ச அல்லாஹ் எங்கட வாழ்க்கையிலே பறக்கத்து செய்யணும். இந்த பறக்கத்தை ஒரு கூட்டம் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, அனுபவிச்சுக் கொண்டே இருக்கிறாங்க, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க, இன்பம் இன்பம் அனுபவிக்கணுமா அனுபவிச்சுக் கொண்டே இருக்கிறாங்க. வெளித்தோட்டத்தில் பார்த்தா என்னதான் செய்தாரோ தெரிய, மனுஷன் பாவம், அவரை பார்த்து பாவம் சொல்ல வேணும், உங்களை பார்த்து நீங்க பாவம் சொல்லிக்கோங்க. அவர் கம்ஃபர்டபுள் ஆயிக்காரு, ரகசியம். அதனால அல்லாஹ் பரக்கத்து செய்யக்கூடியவன். வியாபாரத்தில் உண்மை பேசுங்கோ, பொய் பேச வேணும். வியாபாரத்தில் எப்பயுமே நனவு பொய் பேச வேணும். பரக்கத் என்றது நலவுகளுக்கு பின்னால் உள்ள விஷயம், பரக்கத் என்றது ஹைர்களுக்கு பின்னால் உள்ள விஷயம். மற்றவனுக்கு நலவன் நாடுறது பரக்கத், என்ன விட மற்றவன் நல்ல வாழட்டுமே நினைக்கிறது பரக்கத். அது என்ன வியாபாரத்தை நிரந்தரமாக்கி வைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியங்கள் நிறைந்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொறுமையை நசீபாக்குவானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சாலிஹான குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவானாக. பிள்ளைகளை கொண்டு ஈர உலகிலும் கண்குளிர்ச்சியான வாழ்க்கை ரசீபாக்குவானா. குழந்தைகளை கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ். யார் யாரெல்லாம் தன்னுடைய குழந்தைகளை இழந்துட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் பொறுமையை அல்லாஹ் நசீபாக்குவாயா, ஆபியத்தான வாழ்வை நசீபாக்கிடுவாயா. என்னுடைய வாலிபர்களுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ். ஆகிறது அவான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.